ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல 2015 வெளியான காமோஷியன் அப்படின்ற ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு கபீர் அப்படின்றது. இவர் ஒரு நாவலிஸ்டா தான் இருப்பாரு. இன்னைக்கு என் கேர்ள் ஃபிரெண்டு கூட சேர்ந்து படம் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃபிரெண்டு கிட்ட கேமராவை கொண்டு வராரு. இவங்களோட பேரு சிம்ரன் அப்படின்றது. கட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஐ லவ் யூ சொன்னதான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பிரசன்ட்ல ஹீரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆயிருக்கும். அதுவும் இல்லாம இன்னைக்கு சிம்ரனுக்கு கல்யாணமா இருக்கும். இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இந்த வீடியோவை எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அனுப்பிவிட்டா என்னன்னு யோசிக்கிறாரு. இப்ப போதையில எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அனுப்பி விட்டுறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நமக்கு காட்டுறாங்க. முதல்ல மாப்பிள தான் பாக்குறாரு. அதுக்கப்புறம் சிம்ரன் கிட்ட இந்த விஷயத்தை காட்டுறாரு. சுத்தி இருக்க எல்லாருமே இவங்க ரெண்டு பேரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. மாப்பிளைக்கு சிம்ரனுக்கு நடந்த எல்லாமே தெரியும். அதனால அவனை போய் அடிக்கணும்னு முடிவு பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோட பிளாட்டுக்கு வந்தா ஹீரோவும் அவரை பார்த்து சிரிக்கிறாரு. இப்ப கோவப்பட்டு அந்த மாப்பிள ஹீரோ போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காரு. ஹீரோக்கு ரத்தம் வர ஆரம்பிக்குது. சிம்ரனும் நிறுத்த சொல்லிடுறாங்க. நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு பக்கத்துல வந்து பேசுறாங்க. நீ இப்படி பண்ணுவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கபீர்னு சொல்றாங்க. நீ கூட தான் இப்படி பண்ணுவன் நான் எதிர்பார்க்கல. என்னை விட்டு போயிட்டல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் எங்க உன்னை விட்டு போனேன், நீ தான் என்ன விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஒரு நாவல் எழுதியிருப்பாரு, வேற லெவல்ல ரீச் ஆயிருக்கும். வேற நாவல் எழுதுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஹீரோ எழுதாம இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இவங்களும் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போதைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாரு. நீ எல்லா விஷயத்திலையும் இன்கம்ப்ளீட்டா இருக்க, அதனால தான் உன்னை விட்டு நான் விலகி போனேன். அது உனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் நம்ம பண்ணது தப்பு அப்படின்றத இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாரு. இப்போதான் எடிட்டரை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. எடிட்டரும் என்ன அட்வான்ஸ் காசு வாங்குறதுக்காக வந்திருக்கியா, ஏற்கனவே நிறைய தந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், இதுக்கு முன்னாடி வாங்கினதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். இந்த வாட்டி நான் கண்டிப்பா நாவல் எழுத போறேன். நாவல் எழுதினதுக்கு அப்புறமே நீங்க காசு தாங்கன்னு சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. நாவலுக்காக எங்க போக போறேன்னு கேட்கிறாரு. இவர் இடத்த சொல்லாமையே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ காஷ்மீருக்கு போலாம் அப்படின்ற மாதிரி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் டிராவல் பண்றத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் சிம்ரனோட போட்டோஸ் இன்னும் இருக்கும். அதெல்லாம் இவர் டெலிட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இங்க ஒரு ஹோட்டல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காரு. இப்போ ஒரு நபரை பாக்குறாரு. இவரோட பேரு வினோத் அப்படின்றது. ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறாரு. இல்ல ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கேன், நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. பொதுவா யாருக்காவது உதவி தேவைப்பட்டா எனக்கு உடனே தெரிஞ்சிடும், அதனாலதான் உதவி வேணுமான்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்றாரு. எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை அப்படின்னு ஹீரோவும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா ஒரு நாள் தேவைப்படும், அப்ப என்ன வந்து பாருங்கன்னு சொல்றாரு. ஹீரோவும் விளம்பரத்துல ஒரு ஹோட்டலை பார்த்திருப்பாரு, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு. இந்த ஹோட்டலை சுத்தி முத்தி பாக்குறாரு. ரொம்ப பெருசா இருக்கு. இப்பதான் படிக்கட்டுல இருந்து ஒருத்தங்க இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் ஹோட்டல் ஓனரா இருப்பாங்க. இவங்க பேரு மீரா அப்படின்றது. லைட்டா கண்ணீர் வர மாதிரி இருக்கு. இவரும் இவங்க கிட்ட ரூம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. எல்லா ரூமும் ஃப்ரீயா தான் இருக்கு, இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கீழே தராங்க. சாப்பிட்ற டைம் எட்டரைக்கு கீழே வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. கதவை திறந்து உள்ள வந்த ஹீரோ என்ன பண்றாருன்னா கீயை டேபிள்ல வச்சிருக்காரு. ரூம் எல்லாம் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. ஆட்டோமேட்டிக்கா அந்த கீ பறந்து போய் விழுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ சாதாரணமா விழுந்ததா நினைக்கிறாரு. எடுத்து திரும்பி டேபிள்ல வச்சிருக்காரு. எட்டரைக்கு சாப்பிட்ற டைம் சொன்னாங்கல்ல, ஹீரோவும் சாப்பிடறதுக்காக கீழே வந்துடுறாரு. இப்ப இவருக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. நீங்க சாப்பிடலையான்னு கேக்குறாரு. நான் அப்புறமா சாப்பிட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. எங்க தனியா சாப்பிட முடியாது, பேச்சு துணைக்காவது பக்கத்துல வந்து உட்காருங்கன்னு சொல்றாரு. இவங்களும் இவருக்கு எதிர வந்து உட்காருறாங்க. நான் ஒரு நாவலிஸ்ட், நாவல் எழுதுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடமே மர்மமான இடம் தான், உங்களுக்கு நிறைய கதை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லைட்டா கண்ணீர் இப்பயும் வந்துகிட்டே தான் இருக்கு. இவங்களுக்கு என்னதான் சோகம்னு யோசிக்கிறாரு. எதுக்காக அழுகுற மாதிரி இருக்கீங்கன்னு கேக்குறாரு. என் ஹஸ்பண்டுக்கு ஹெல்த் இஷ்யூ, அவரால் நடக்க முடியாத நிலைமையில இருக்காரு. எல்லா விஷயத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. சரி, என் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுக்கற டைம் ஆயிடுச்சு, நான் ரூமுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அவங்க முகத்துல ஒரு சோகம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை தெரிஞ்சுக்கணும், அதை கதையை எழுதணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ரூம்ல உட்காந்த மாதிரி பயங்கரமா கதையை யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக கதவை திறந்து வெளியே வர்றாரு. அந்த இடத்துல யாருமே காணோம். ஆனா ஒரு பில்லருக்கு பின்னாடி ஹீரோ தான் நின்றுட்டு இருக்காங்க. நீங்க தான் கதவை தட்டினீங்களான்னு கேக்குறாரு. இப்ப ஹீரோ பொறுமையா பக்கத்துல வராங்க, கிஸ் பண்ற மாதிரி நெருங்குறாங்க. சடனா இவரோட ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு உள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி இவரும் உள்ள வர்றாரு. அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. இப்ப இவருக்கு பக்கத்துல வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இதெல்லாம் ஹீரோக்கு வந்த கனவு அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. என்னடா இப்படி ஒரு கனவு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்பதான் ஜன்னல் வழியா ஒரு பட்டாம்பூச்சி வரத கவனிக்கிறாரு. அந்த பட்டாம்பூச்சியும் இங்க இருக்க ஒரு கண்ணாடி டேபிள்ல உட்காருது. அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் டேபிளுக்கு பக்கத்துல பொறுமையா வர்றாரு. இப்ப பிடிக்கலாம்னு நினைக்கும் போது அங்கிருந்து ஒரு பேய் உருவம் இவரை பயமுறுத்துது. என்னடா பேய் மாதிரி ஏதோ வந்தது அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆகுறாரு.
இப்பதான் ஒரு இடத்துல பாட்டு ஓடுற சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. எங்க இருந்து இந்த சவுண்டு வருது அப்படின்ற மாதிரி ஈரவும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு ரூம்குள்ள வராரு, அங்க இருந்து தான் இந்த சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. ரூம்ல ஒரு பெரிய போட்டோ இருக்கு, கோட்டு போட்டு ஒரு நபர் தான் இருக்காரு. ஈரோ அதை பார்த்துட்டு இருக்கும் போது கபோர்டு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகி ஒரு புக் வந்து கீழே விழுது. இவர என்ன புக்கு விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி திரும்பி எடுத்து கபோர்டுல வைக்கிறதுக்காக போறாரு. வச்சுட்டு திரும்பி பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு, ஏன்னா அந்த போட்டோல இப்ப கோட்டு போட்டவரு காணாம போயிடுறாரு. எப்படி காணாம போகும் அப்படின்ற மாதிரி ஈரோ ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்பதான் சோஃபால ஒருத்தன் கால் ஆட்டிக்கிட்டே உட்காந்து இருக்கிறது ஈரோக்கு தெரியுது. போட்டோல இருந்தவன் தான் உட்காந்து இருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு, சோஃபால யாருமே இல்லாத மாதிரி இருக்காங்க. திடீர்னு இவர் முதுகுல யாரோ கை வைக்கிறாங்க. ஈரவும் பயந்து சடனா திரும்புறாரு. அந்த இடத்த பார்த்தா ஈரின் தான் இருக்காங்க. இந்த நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இங்க நடந்த விஷயத்தெல்லாம் இவரும் பரபரப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்குல்ல, இங்க இந்த மாதிரி கனவு வர்றது சாதாரணம் தான், போய் படுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க நம்பலன்னு ஈரோக்கு தெரியுது. அமைதியா படுக்கிறதுக்கு போயிடுறாரு. வெளியே போறதுக்காக ஈரவும் அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஜென்ஸ் வாய்ஸ் சவுண்ட் கேக்குது. இவரும் பாக்குறதுக்காக வெளியே வர்றாரு. ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் போன்ல ஜென்ஸ் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி பார்வையாலேயே இவர் கேக்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஹஸ்பண்டால நடக்க முடியாதுல்ல, யாராவது என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் இப்படி பண்றேன், சரிதானு கேக்குறாங்க. சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வெளியே கிளம்புறேன்னு சொல்றாரு. இருங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஏதாவது எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வேணாம் தான் சொல்றாரு, இருந்தாலும் இவங்க எடுத்துட்டு வந்து தராங்க. எந்த ஸ்பாட்டுக்கு எல்லாம் போலான்னு கேக்குறாரு. ஒரு கோயிலை பத்தியும் ஒரு கடையை பத்தியும் சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. ஈரன் சொன்ன கோயில் இவர் பார்த்துருவாரு. அந்த கடையை பார்க்கலான்னு வர்றாரு. அந்த இடத்துல எந்த கடையும் இல்ல. அந்த கடையை பத்தி ஒருத்தர் கிட்ட விசாரிக்கிறாரு. அந்த கடையெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தூக்கிட்டாங்கன்னு அந்த நபர் சொல்றாரு. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தூக்கிட்டாங்களான்னு ஈரோ யோசிக்கிறாரு. இப்ப ஈரன் ஸ்விம்மிங் ஃபுல்ல கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அந்த கடையை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தூக்கிட்டாங்களா, அப்ப நீங்க கடைசி ஒரு வருஷமா வீட்டை விட்டே வெளியே போலியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா வெளியே போல, அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் வெளியே போல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. வெளியே போறதும் போகாம இருக்கிறதும் என்னோட பர்சனல், அதுலாம் நீங்க தலையிடாதீங்க, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்களோ அந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரொம்ப க்ளோஸா வந்து என்ன சொல்றாங்கன்னா, முடியாத ஒரு ஹஸ்பண்ட், ஒரு பொண்ணு தனியா இருக்கா, அந்த ஹோட்டலுக்கு ஒரு நபர் வந்திருக்காரு, இவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுன்றத வச்சு கூட நீங்க கதை எழுதலாம்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வெளியாங்க இவங்க காரணத்தையே சொல்ல மாட்டாங்க, உள்ள போக பாக்குறாங்க. இவர தடுக்கிறது இருந்தாலும் இவங்க கேட்காம மாடி ஏறி போயிடுறாங்க. இப்ப மேல போனா ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, எங்க போயிட்டு வர அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இதை பாக்குற ஈரப்பும் கோபமா இருக்கு. இந்த விஷயமே வேணாண்டா, நம்ம கிளம்பி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அப்பதான் சிம்ரன் சொன்னது ஞாபகத்து, நீ இன்கம்ப்ளீட்டா இருக்கன்னு சொன்னார்ல, இந்த வாட்டி அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஈரனுக்கு எந்த ஹெல்ப்பு தேவைப்பட்டாலும் சரி, அதை சால்வ் பண்ணிட்டு தான் போனோம் அப்படின்னு இங்கே இருக்காரு. எந்த ஹெல்ப்பு தேவைப்பட்டாலும் என்கிட்ட வாங்கன்னு வினோத் சொன்னார் பாத்தீங்களா. இவரும் அந்த இடத்துக்கு வந்து வினோத்தை தேடிட்டு இருக்காரு. நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வினோத்தும் சொல்றாரு. இப்ப ஈரவும் அந்த ஹோட்டல பத்திலாம் இவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வினோத் என்ன சொல்றாருன்னா, அந்த ஹோட்டலுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு தெரியல, ஈரன் சோகமா இருக்கா, அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. சரி ஈரனை தூங்க வச்சு என்ன கூப்பிடு அப்படின்ற மாதிரி வினோத்தும் சொல்லிடுறாரு. ஈரன் என்ன பண்றாருன்னா, ஈரனுக்கு ஒரு ட்ரிங்க் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. ஈரன் கிட்ட நடந்த விஷயத்துக்காக சாரி கேட்கிறாரு. பரவாயில்ல இருக்கட்டும், ஏன் தப்பு தான் அதுல இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி எனக்காக ட்ரிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒயின் பாட்டில ஓபன் பண்ணி ஈரனும் குடிச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மயங்கிடுறாங்க. இவர் தான் மயக்க மருந்து போட்டிருக்காரு போல. இப்ப ரூம்ல அவங்களை படுக்க வச்சிருக்காரு. அதே மாதிரி வினோத்தை ஒரு நபர் திரும்பின
கிடந்து அழுதுட்டு இருக்கிறது தெரிய வருது. இவங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப லைட்டு கட் ஆயிருது. திரும்பி ஆன் பண்ணும் போது அந்த உருவம் காணாம போயிருது. சடனா உருவம் பக்கத்துல வந்து இவங்க ரெண்டு பேரையும் அடிக்குது. அதுலயும் வினோதை இழுத்துட்டு போது ஈரவும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்த நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காரு. வினோத் அந்த இடத்துல நார்மலா தான் இருக்காரு. நான் அந்த ஆன்மாவை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி வினோதும் ஒரு ரூமுக்கு கூட்டு வருது. இந்த போட்டோல இருக்கிறது தான் அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஈரவும் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா போட்டோல இருக்கிறது தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் ஆன்மா கிடையாது, இவர் உயிரோட இருக்காருன்னு ஹீரோ சொல்றாரு. அப்பதான் வேற ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. இது வரைக்கும் ஹஸ்பண்டோட வாய்ஸ் மட்டும் தானே இவர் கேட்டாரு. ஈரின் தான் மேல் வாய்ஸ்ல பேசுவாங்கல்ல, அவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. இப்ப மறுநாள் காலையில ஈரினை பாக்குறதுக்காக அவங்க ரூம் நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்ப கதவை திறக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. பொறுமையா கதவை திறந்து உள்ள பாக்குறாரு. பார்த்தா ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல உயிரோட படுத்துட்டு இருக்காரு. நம்ம தான் தேவையில்லாம ஈரினை சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ ஒரு பொருளை தட்டி விட்டுறாரு, அது கீழே விழுறதுக்குள்ள நல்ல வேலையா புடிச்சிடுறாரு. இப்ப சத்தம் வராத மாதிரி பொறுமையா வெளியே வந்து கதவை சாத்துறாரு. எதிர ஈரின் வந்து நிக்கிறாங்க. ரெண்டு வருஷமா ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கேன், ஏற்கனவே ஓபன் பண்ண பாட்டிலுக்கும் ஓபன் பண்ணாத பாட்டிலுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும், ஒன்னு நம்புன அப்படின்ற மாதிரி பலார்னு கண்ணத்தையே அறையிறாங்க. இதுக்கப்புறமா இந்த வீட்டுல நீ இருக்க தேவையில்ல, கிளம்பு அப்படின்ற மாதிரி இவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து கையில தந்துடுறாங்க. இவரும் உங்களுக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணனு ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க, கிளம்பு அப்படிங்கற மாதிரி போக சொல்லிறாங்க. ஈரோ ஈரினை பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு, போக மனசே வர மாட்டேங்குது. ஈரினை எவ்வளவு பிடிக்கும்ன்றதை வெளிப்படுத்திட்டாவது போறேன்னு நினைக்கிறாரு. இப்போ ஒரு பேப்பர்ல ஈரினை எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறதை எழுதிறாரு. அத வீட்டுக்குள்ள போட்டு கிளம்பலாம் அப்படி நினைக்கிறாரு. பார்த்தா ஈரின் வெளிய தான் இருக்காங்க. அந்த பேப்பரை கையில எடுத்து என்ன எழுதிருக்காரு அப்படிங்கறத படிக்கறாங்க. அவரோட காதல தான் வெளிப்படுத்தி இருக்காரு. என்ன நீ அவ்வளவு லவ் பண்றியா அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க. இப்போ ரெண்டு பேர்மே இந்த இடத்துல கிஸ் பண்ணி ஆரம்பிக்கறாங்க. கார் ஷெட் மாதிரி ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர்மே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க. மறுநாள் காலையில ஈரவும் ஈரினை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாரு. ஆனா ஈரின் கண்டுக்க கூட மாட்டாங்க, அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணி சர கச்சிட்டு இருக்காரு. இப்ப ரூம் கதை ஓபன் பண்றாரு. பார்த்தா இவரோட பெட்ல அவங்க படுத்துட்டு இருக்காங்க. வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவரும் பக்கத்துல வந்து ரொமான்ஸ் பண்றாரு. ஏன் ஈரின் இப்படி நடந்துக்கிறாங்கன்றது தெரியல. உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஈரினும் எடுக்கிறதுக்கு வெளியே போயிடுறாங்க. இப்ப ஈரவும் போன்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஈரின் கத்திர சவுண்ட் கேக்குது. இவரும் வேகமா வெளியே வந்து பாக்குறாரு. ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் யாரோ கொன்னுட்டாங்கன்னு சொல்றாங்க. இவரும் அந்த இடத்துக்கு வர்றாரு. மாடியில இருந்து கீழே விழுந்த மாதிரி தான் ஹஸ்பண்ட் கிடக்குறாரு. அவரோட நெஞ்சில ஒரு கத்தி குத்தி இருக்க மாதிரியும் நமக்கு காட்டாங்க. யார் இந்த வேலையை பண்ணிருப்பா, திருட எவனாவது வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பக்கத்துல வந்து அந்த கத்திய வயிற்றுல இருந்து எடுக்கிறாரு. அப்பதான் கத்தியில ரத்தமே இல்லாதது இவருக்கு தெரிய வருது. என்ன கத்தியில ரத்தமே இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஈரினும் தெரியலன்னு சொல்றாங்க. இப்ப அவரோட வாயை செக் பண்ணும் போது மூலிகை இருக்கு. இவரோட பாடி கெட்டு போக கூடாதுன்னு யாரோ பதப்படுத்தி இருக்காங்க அப்படின்றது ஈரோக்கு புரிஞ்சிருது. இந்த பதப்படுத்துற வேலையை நீ தானே பார்த்த அப்படின்ற மாதிரி ஈரோ கோபமா கேக்குறாரு. இவங்க எதுவுமே பேசாம இருக்காங்க. ஏற்கனவே உன்னோட ஹஸ்பண்ட் நீ எதுக்காகவோ கொண்டிருக்க, இப்ப என்னோட கண் முன்னாடி அவர் இறந்த மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்க, உண்மைதானே அப்படின்ற மாதிரி கோபமா கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஈரின் என்ன பண்றாங்கன்னா, அழுதுகிட்டே இவங்களோட ரூம் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஈரவும் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ரூம் போறாரு. தூக்க மாத்திரையை மொத்தமா போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறுத்தி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவரும் மாத்திரையெல்லாம் வாயில இருந்து துப்ப வச்சிருக்காரு. ஈரின் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இவரும் சமாதான பத்துறாரு. நீ அடிக்கடி காரணத்தை கேட்பல, நான் வெளியே போகாத காரணத்தை இப்ப உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் மும்பையை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, மார்னிங்ல ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா வீட்டுல எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அதனால கோவமா இவங்களும் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியாதனமா ஒருத்தர அடிச்சு தூக்கிடுறாங்க. அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ஸ்பாட்லயே அவுட்ன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப சுத்தி இருக்க ஆட்கள் எல்லாம் வேகமா இந்த இடத்த நோக்கி ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள ஈரின் என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க கார் அங்கேயே விட்டு வந்ததுனால பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து விசாரணை எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப பேரண்ட்ஸ்க்கு இவங்க கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸும் எங்கேயாவது போய் மறைஞ்சுக்கோமா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டுக்கிறாங்க. இவங்க கிட்ட இருக்க காசை வச்சு ஒரு ஊருக்கு டிக்கெட் எடுத்துறாங்க. ஏர்லாம் நினைக்கும் போதுதான் நியூஸை கவனிக்கிறாங்க. இவங்க அடிச்சு தூக்குனாங்க பாத்தீங்களா, அவன் எம்எல்ஏவோட பையனா இருப்பான். எம்எல்ஏவும் யாரா இருந்தாலும் சரி விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் டிராவல் பண்ணி ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க கிட்ட காசுலாம் தீந்து போயிருது. லிப்ட் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஜெய்தேவ் அப்படின்ற ஒரு நபர் இவங்களுக்கு லிப்ட் தராரு. ஜெய்தேவோ இவங்க பதட்டமா இருக்கிறத நோட் பண்றாரு. எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல ஃபன் பண்ணலாம் நினைச்சோம், என்ன நீங்க ஹோட்டல் வரைக்கும் இறக்கி விட வேணாம், இங்க இறக்கி விட்டாலே போதும்னு சொல்றாங்க. இவரும் அந்த இடத்துல இவங்களை இறக்கி விட்டுறாரு. இவங்க இறங்கலாம்னு நினைக்கும் போது நீங்க ஹோட்டலுக்கு போலன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எங்க உங்க ரியாக்ஷன் வச்சு நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க ரொம்ப தூரம் காசு இல்லாம டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நீங்க சொன்ன பேர்ல ஒரு ஹோட்டலே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் கண்டிப்பா ஹெல்ப்
பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் முதல்ல தயங்குறாங்க, அதுக்கப்புறம் இவங்க பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. உங்களை சேஃபான இடத்துக்கு நான் கூட்டு போறேன், என்ன நம்பி வாங்கன்னு சொல்றாரு. இவங்களும் இவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஈரனும் இந்த வீட்டை சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு டிரெஸ் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட தர்றாரு. இது என்னோட ஒய்ஃப் டிரெஸ் தான், உங்களுக்கு கரெக்டா இருக்கும் சொல்றாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. ஒய்ஃப நான் தான் கொண்டு அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. டிரெஸ் மாத்திக்கோங்கன்னு சொல்றாரு. இவங்களும் டிரெஸ் மாத்துறதுக்காக ரூமுக்கு போயிடுறாங்க. இவங்க டிரெஸ் மாத்திட்டு இருக்கும் போது யாரோ பின்னாடி இருந்து பாக்குற மாதிரி இவங்களுக்கு தோணுது. இவங்க சடார்னு திரும்பி பாக்குறாங்க. ஜன்னல்ல யாரோ நின்னு பாக்குற மாதிரி தெரியல, ஜன்னல் தான் ஓபன்ல இருக்கு. ஜெயதேவ் தான் பாத்துருக்காரு போல. இப்ப ஜெயதேவ் என்ன பண்றாருன்னா ஒயின் எடுத்து ரெண்டு கிளாஸ்ல ஊத்திட்டு இருக்காரு. ஊத்தவர் என்ன பண்றாருன்னா ஒரு கிளாஸ்ல ரத்தத்தை எல்லாம் கலந்துட்டு இருக்காரு. அந்த கிளாஸ் அவங்க கிட்ட கொடுக்கறதுக்காக வர்றாரு. அவங்களும் அந்த கிளாஸ் வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மயக்க வர மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல ஈரனே இவருக்கு பக்கத்துல வந்து நெருக்கமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெயதேவ் ஏதோ வசியமா தான் பண்ணிருக்காரு அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஜெயதேவன் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு கீழே கூட்டு வர்றாரு. அந்த இடத்துல பார்த்தா கிளாஸ்ல நிறைய பட்டாம்பூச்சியை பிடிச்சி வச்சிருக்காரு. ஈரன் தன்னை சுத்தி சுத்தி வரணும் அப்படின்ற மாதிரி தான் இவர் வசியம் பண்ணி வச்சிருக்காரு போல. ஈரனே இவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாலாம் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு நாள் நைட்டு ஜெயதேவ் என்ன பண்றாருன்னா கூடையில எதையும் எடுத்துட்டு காட்டு பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்த நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப இவங்களும் முழிச்சிடுறாங்க. பக்கத்துல ஜெயதேவ் இல்லைன்றதை பாக்குறாங்க. அவர் காட்டு பகுதியில போறதும் தெரிய வருது. அவருக்கு தெரியாம ஃபாலோ பண்றாங்க. கூடக்குள்ள ஒரு கோழியை தான் வச்சிருப்பாரு. இப்ப அந்த கோழியோட தலையை வெட்டிடுறாரு. அதுல இருந்து ரத்தம் பீச்சிட்டு அடிக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஈரினும் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. இப்போ ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துட்டாரு, ஓபன் பண்ணி காட்டிட்டு இருக்காரு. ஒரு பட்டாம்பூச்சி அதுக்குள்ள வந்து லாக் ஆயிக்குது. ஏதோ பிளாக் மேஜிக் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது ஈரினுக்கு புரிஞ்சிருது. இதுக்கப்புறமும் இந்த இடத்துல இருக்க கூடாது, நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பேக் எடுத்து துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அவர் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. ஜன்னல் வழியா அவர் வரத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவங்களும் பேக கட்டில கடியில தள்ளி விட்டுறாங்க. அமைதியா படுத்துறாங்க. இப்ப கதவை திறந்து ரூம்க்குள்ள அவரும் வந்துடுறாரு. இந்த ரூம்லயே பாத்ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அதை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. போயிட்டாரு அப்படின்ற மாதிரி கண்ணை திறக்கிறாங்க. என்ன எல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு அவர் கேக்குறாரு. அவரை பார்த்து இவங்க செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. என்ன பார்த்து தேவையில்லாம பயப்படாத, நீ கடவுளை எப்படி வேண்டியோ அந்த மாதிரி தான் நான் சாத்தனை வேண்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பார்த்ததுனால இவங்க செம்ம பயத்துல இருக்காங்க. வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவர என்ன சொல்றாருன்னா நீ ஓடணும்னு வச்சுக்கோ, அந்த எம்எல்ஏ பையனை கொண்டல அதை பத்தி நான் சொல்ல வேண்டி இருக்கும் சொல்றாரு. இவங்களும் ஷாக் ஆன மாதிரி இந்த இடத்துல நின்றுறாங்க. இது வரைக்கும் நீ உன்னோட கடவுள் கிட்ட எத்தனை வாட்டி வேண்டி இருப்ப, இருந்தாலும் உன்னை மாட்ட வச்சிருக்காரு. இதுவே சாத்தன் கிட்ட வேணும்னா நீ நினைச்ச எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் கோவமா தள்ளி விடுறாங்க. இவர் மாடியில இருந்து ஏராளமா கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்ததுல இவருக்கு பயங்கரமா கால அடிபட்டது. இதுக்கப்புறம் ஜெய்தேவே வீல் சேர் தான் யூஸ் பண்ணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுறாரு. இவங்களும் ரூம்குள்ள தான் அவர் இருக்காரா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கீழே அண்டர் கிரவுண்ட்ல நிறைய பட்டாம்பூச்சி பிடிச்சி வச்சிருக்காருல, அதெல்லாம் அப்பாவி ஆன்மான்றது இவங்களுக்கு புரிய வருது. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா எல்லா கிளாஸையும் உடச்சு விட்டுறாங்க. இந்த விஷயம் ஜெயதேவுக்கு ஃபீல் ஆகுது. ஜெயதேவும் அந்த பட்டாம்பூச்சியை பாக்குறதுக்காக வர்றாரு. எல்லா பட்டாம்பூச்சியும் இவர் கண் முன்னாடியே பறந்து போயிருது. ஈரன் நைட் நேரம் என்ன பண்றாங்கன்னா இவங்களோட பேக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அவர் ரூம்குள்ள என்ன பண்றாரு அப்படின்றத பாத்துட்டு போலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி பாத்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ரூம் போறாங்க. பார்த்தா அவர் மாத்திரையை சாப்பிட்டு இறந்து போயிருக்காரு. கையில ஒரு பேப்பரும் வச்சிருக்காரு. இவங்களும் பொறுமையா வந்து பேப்பரை கையில எடுக்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஈரோ கிட்ட அந்த பேப்பரை காட்டுறாங்க. அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்றதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன மீறி நீ போன வச்சுக்கோ, லாயர் எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லிடுவாரு. அதனால நீ கடைசி வரைக்கும் இங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்காரு. இதனால தான் இந்த இடத்தை விட்டு என்னால வெளியே போக முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஜெய்தேவ் உயிரோட இருக்காருன்னு ஹீரோ கில்ட் ஆக கூடாதுன்றதுக்காக தான் ஜெய்தேவை காலி பண்ற மாதிரி இவங்க டிராமா எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்பதான் ஹீரோக்கு எல்லாமே புரியுது. நான் முதல்ல அந்த லாயரை பார்த்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. லாயரோட அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ்க்கு வந்து பாக்குறாரு. பார்த்தவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. பார்த்தா அந்த அட்ரஸ் ஒரு சுடுகாட தான் இருக்கும். அவன் நல்லா ஏமாத்திருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் வீட்டுக்கு வந்து ஈரன் கிட்டயும் சொல்றாரு. கடைசி ரெண்டு வருஷமா எங்கேயும் போக விடாம என்னை பயம்புத்திட்டல அப்படின்ற மாதிரி பாடியை திட்டிட்டு இருக்காங்க. இப்ப எரிச்சிடலாமா அப்படின்னு ஈரன் கிட்ட கேக்குறாங்க. எரிக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் பகுதிக்கு போனோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கார்ல பாடி வச்சு இவங்க ரெண்டு பேருமே டிராவல் பண்றாங்க. ஒரு இடத்துல பார்த்தா இவங்க வந்த கார் ரிப்பேர் ஆகி நின்றுது. அப்பதான் ரேடியேட்டர் ஹீட் ஆயிருக்குன்றது ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோவும் பக்கத்துல ஒரு ஆரை பார்த்தேன், அந்த இடத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்றாரு. நான் மட்டும் எப்படி இருக்கிறது, நானும் அவன் கூடியே வரேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், நீ காரை விட்டு அது வரைக்கும் இறங்காது அப்படின்னு சொல்றாரு. இவங்க காருக்குள்ள இருக்க எதுக்கு பயப்படுறாங்கன்னா ஜெய்தேவோட பாடி பக்கத்துல இருக்குல்ல, அதனாலதான் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோ கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஈரன் ரொம்ப பயப்படுறாங்க. ஹீரோக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டு பகுதிக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க.
கொஞ்ச நேரத்துல ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு சைட்ல இருந்து இந்த கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஈரின் காணும் அப்படின்னு ஷாக் ஆயிடுறாரு. ஈரினை பார்க்க போறாரு. ஈரினும் சவுண்ட் வந்த இடத்தை நோக்கி பொறுமையா நடந்துட்டு இருக்காங்க. ஈரோவே இந்த இடத்துக்கு வந்து இவங்களை மீட் பண்ணிடுறாரு. நீ எதுக்காக இங்க வந்த, வா கார் கிட்ட போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களை கூப்பிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. கார் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது, ஒரு கரண்ட் கம்பத்துல இடிச்சிருது, அதனால அங்க ஃபயர் ஆகி அந்த கார் எரிஞ்சிட்டு இருக்கு. ஜெயதேவ் ஆன்மாதான் இதெல்லாம் பண்ணிருக்குன்னு ஈரோக்கு புரியுது. எப்படியாவது பாடியை கார்க்குள்ள இருந்து எடுக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு பாடியை உள்ள இருந்து எடுத்துடுறாரு. வினோத் ஒரு மாதிரி எரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவர் சொன்ன இடத்துல வந்து எரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுனால இவங்களும் ட்ரிப் மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல இவங்க சந்தோஷமா இருக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, இவரோட கதையெல்லாம் மும்முரமா எழுதிட்டு இருக்காரு. இப்ப திரும்பி அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. ஈரினா ஈரோவை பார்க்கறதுக்காக நடந்துட்டு இருக்காங்க. அப்பதான் பார்க்கிங் ஏரியால ஒருத்தர் விழுந்து கிடக்குற மாதிரி இருக்கு. அதாவது இவங்க ஒருத்தங்களை இடிச்சாங்க பாத்தீங்களா, அவர் விழுந்து கிடக்குற மாதிரி இருக்கு. இதை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே ஜெயதேவ் சடனா எதிர வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதனால ஈரின் கத்திருப்பாங்க. சவுண்ட் கேட்டு ஈரவும் வெளியே வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஈரின் காணாம போயிருப்பாங்க. திரும்பி வீட்டுக்குள்ள வந்து ஈரினை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காரு. ஜெயதேவ் போட்டோ இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு கீழே தான் ஈரினோட ஷால் இருக்கு. இப்பதான் அங்க இருக்க போட்டோவை ஈர கவனிக்கிறாரு. போட்டோல ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதுக்குள்ளதான் ஈரின் மாட்டிருக்காங்க. செம்மையா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப வினோத கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. நான் நினைச்சது கரெக்ட் தான், அவன் போட்டோ இதான் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த போட்டோல கை வைக்கிறாரு, கை உள்ள போது இதெல்லாம் எப்படி தெரியும் தானே யோசிக்கிறேன், நானும் ஒரு ஆன்மா தான் அப்படின்ற மாதிரி வினோத் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்க காட்டுறாரு. இவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் கட்டிங்ல போட்டிருக்கு. ஆனா நான் நினைச்சதை விட இவன் ரொம்ப பலசாலியா இருக்கான் அப்படின்ற மாதிரி வினோத் சொல்றாரு. அடுத்து ஈரோ என்ன பண்ணும் அப்படின்றத வினோத் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரோட சாம்பல் கலந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதை ஒரு பட்டாம்பூச்சி மேல தெளிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணும், அந்த பூஜை நீ தான் தனியா பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈரோ ஏத்துக்கிறாரு. அந்த பட்டாம்பூச்சியோட ரத்தம் மட்டும் எது மேலயும் படாம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரியும் வினோத் சொல்றாரு. ஈரோவும் என்ன பண்றாருன்னா, அவர் சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு வந்து பூஜை பண்றாரு. இப்பதான் ஜன்னல இருந்து காத்து பலமா அடிக்க ஆரம்பிக்குது. ஈரோ ஒரு ஜாடியில தண்ணி வச்சிருக்காருல, அந்த ஜாடி ஆட்டோமேட்டிக்கா உருண்டு போயிருது. இவர் பிடிக்கிறதுக்குள்ள கீழே விழுந்துருது. இவரும் கீழே வந்து அந்த ஜாடி எடுத்துக்கிறாரு. திரும்பி மேல வந்துட்டு இருக்காரு. அந்த பட்டாம்பூச்சி மேல தெளிச்சா போதும். ஆனா அந்த பட்டாம்பூச்சி இருக்கு பாத்தீங்களா, கிளாஸியே உடச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருது. இவரும் எப்படியாவது தெளிச்சிடணும் அப்படின்ற மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பட்டாம்பூச்சி இருக்குல்ல, ஒரு ஃபேன் கிட்ட வேணும்ட்டே போய் இடிச்சுக்குது. இப்ப அதோட ரத்தம்லாம் ஒரு இடத்துல தெரிக்குது. தெரிக்கிற இடத்துல நரியோட படம் தான் இருக்கு. அவர் ரத்தம் தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஈரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அந்த நரி அந்த போட்டோல இருந்து காணாம போயிருது. இப்ப பார்த்தா நிஜத்திலேயே அந்த நரி வந்துருது. அந்த நரி ஈரோவை அட்டாக் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஈரோவும் பதிலுக்கு அது கூட போராடிட்டு இருக்காரு. எப்படியாவது தண்ணியாவது தெளிச்சிடலாம்னு பாக்குறாரு, அதுக்கும் அது விட மாட்டேங்குது. இப்ப ஒரு ஷார்ப்பான பொருள் எல்லாம் ஈரோவும் குத்திடுறாரு. இப்ப அதுவும் வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. அது ஓடும் போது அதோட ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பெயிண்டிங் மேல பட்டுது. அது ஒரு பேய் பெயிண்டிங்க தான் இருக்கும். ஈரோவும் இந்த இடத்துல செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த பேய் வந்துருது, ஈரோ கூட சண்டை போட ஆரம்பிக்குது. ஈரோ அடிச்சு ஈரோ கிட்ட ஜாடி இருக்கு பாத்தீங்களா, அதை புடிங்கிருது. இப்ப ஈரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சவத்துல ஏறி போயிட்டு இருக்கு. இப்ப ஈரோவும் ஒரு கத்தி அது மேல வீசுறாரு. கரெக்டா அதோட முதுகுலயே பட்டுது. இப்ப காயம்பட்ட மாதிரி அது விழுந்து கிடக்கு. ஈரோக்கும் நிறைய அடிபட்டு இருக்கும், டயர்டா தான் விழுந்து கிடக்கிறாரு. இப்ப அந்த பேய் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க டிராகன் படத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு உயிர் கொடுத்துருச்சுன்னா அவ்வளவுதான் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஈரோ யோசிக்கிறாரு. அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவனோட ரத்தத்தை நம்ம குடிச்சிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவன் ரத்தம் பக்கத்துல தானே இருக்கு, வேகமா வந்து அந்த இடத்துல ரத்தத்தை குடிச்சிடுறாரு. இப்ப நம்ம உடம்புல தானே இருக்கான், இப்ப தண்ணியை குடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவன் நடுவில் நடுவில் வந்து ஈரோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். ஈரோ அதை மீறி கண்ட்ரோல் பண்றாரு. எப்படியாவது தண்ணியை குடிச்சிடணும்னு நினைக்கிறாரு. இப்ப அவரோட கண்ட்ரோலுக்கு வந்துடுறாரு. வேகமா அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. உள்ள இருக்க அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப இவரை விட்டு அவன் பறந்து போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வெளியிருந்து வினோத் பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப டயர்டான ஈரோ அங்கேயே விழுந்துடுறாரு. அதே மாதிரி போட்டோக்குள்ள இருந்து ஈரினும் வெளியே வந்து விழுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஈரோ அவரோட புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஈரினும் ஈரோக்காக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.